எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சந்தனம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலையசனி பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வணிகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல முறைகிட்ட விதைக்க பயன்படும். வன்னிக்குல சத்திரிய சமூகத்துடைய வரலாற்றில் இந்த பள்ளிப்படை அப்படின்னா என்ன, அது உண்மையாகவே அரசர்களுடைய சாதியை குறிக்குமா அப்படின்றத விஷயத்தை தான் நான் இதில் விளக்க போகிறேன். வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பல கல்வெட்டுகள், பல தரவுகளை நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் நம் மக்களுக்காக பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். வன்னியர்களுடைய இந்த பள்ளின்ற சொல்லுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு அநாகரிகமான ஒரு விளக்கத்தை வந்து நமக்கு அகராதியில் கொடுக்கல. ஆனால் பல சமூகங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை குறை கூறணும், வன்னியர்கள் மீதான வன்மம் அப்படின்ற இடத்துல இருக்கும் பொழுது வன்னியர்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா டே பள்ளி பையா, நீங்களாம் பள்ளி ஜாதி தானே அப்படின்னு வந்து ஏதோ அது ஒரு அநாகரிகமான சொல் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சில காலமாக கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். அப்படி இந்த பள்ளிப்படை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏன் இதை பேச போகிறேன் அப்படின்னா, பள்ளின்ற சொல் நாகரிகமான ஒரு சொல், நீங்களாம் பள்ளி ஜாதி தானே அப்படின்னு வந்து சொல்கிறவனுக்கு எல்லாம் அந்த பள்ளின்ற பெயரை தன்னுடைய எல்லா அரச விஷயத்திலையும் அரசர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக நாம் சொல்கிற வன்னிக்குல சத்திரிய வம்சத்தில் தான் இந்த அரசுகள் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆணித்தரமாக சொல்கிற சேரனாகட்டும் சரி, சோழனாகட்டும் சரி, பாண்டியனாகட்டும் சரி, பல்லவனாகட்டும் சரி, சாளுக்கியர் ஆகட்டும் சரி, இந்த ஐந்து தென்னிந்திய அரச பேரரசுகளும் தங்களுடைய இறப்புக்கு பின்னாடி இறந்த இடத்துக்கு பள்ளிப்படைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, சிற்றரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா சம்புவராயர், காடவராயர், மலையமானு, இன்னும் பல சிற்றரசுகள் அவங்க இறந்த இடத்துக்கும் பள்ளிப்படைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எந்த அரச வம்சத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. அரச வம்சம் அப்படின்னா கலைப்பிரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 வருஷம் ஆண்டிருக்காங்க. அந்த கலைப்பிரர்கள் இறந்த இடத்துக்கு எந்த இடத்துலையுமே வந்து இவங்க பள்ளிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. பள்ளிப்படை அப்படின்றது வன்னியகுல சத்திரிய சமூகத்தை குறிக்காத சொல்லுனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்கல்ல, என்னுடைய கேள்வி ஒன்று தான், சரி குறிக்கலை தான். பள்ளிப்படை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை குறிக்கலை, பள்ளிகளை குறிக்கலை, அரசனை குறிக்குது இல்லை. பள்ளின்ற சொல் யாரை குறிக்குது? அரசனை குறிக்குது. பள்ளிப்படை அப்படின்றதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, படை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இடம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகனுக்கு ஆறு படை வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஆறு படை அப்படின்னா ஆறு இடங்களில் உள்ள வீடுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால படை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குமே ஒழிய பள்ளி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இடத்தை குறிக்காது. புரியுதா? பள்ளின்றது அரசனை குறிக்கும், படைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இடத்தை குறிக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் பள்ளிப்படை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு, கல்வெட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு, இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த பள்ளின்ற சொல் அரசனை குறிக்கும், அரசன் துயில் கொள்ற இடம் அதுதான் பள்ளிப்படை. புரியுதா? அப்போ அரசன்றதுக்கு பள்ளின்னு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அது. அதையே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆய்வாளர்களும் வந்து வெளிப்படையாக இந்த விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறுக்கிறீங்க. மறுக்கிறதுக்கான விளைவு என்னன்னா, பள்ளின்றது அரசன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, உண்மையை சொல்லிட்டா அந்த மக்களுக்கான அந்த அரசர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னார் சாதி அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ தெரியக்கூடாது அப்படின்னா பள்ளிப்படை அப்படின்றது வெறும் இடந்தாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அரசனுடைய புதைக்கிற இடங்க, புதைக்கிற இடத்துக்கு பேரை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்படைங்க. ஆமாம், புதைக்கிற இடத்துக்கு பேரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து எரிக்கிறாங்களோ வாட்டவர், அந்த இடத்துக்கு பேர் பள்ளிப்படை தான். படைன்றது தான் இடமே ஒழிய பள்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா இடம் கிடையாது. புரியுதா? பள்ளின்றது அரசனை குறிக்கும், அரசியரை குறிக்கும். புரியுதுங்களா? அதே போல சங்க இலக்கியங்களில் சேரன் வந்து பார்த்தீங்கன்னா செங்குட்டுவனுடைய இறப்பு செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளித்துஞ்சிய சேரன் செங்குட்டுவன் சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா இளவதிகை நான்மாரனை வந்து பள்ளித்துஞ்சவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளஞ்சட் சென்னி சோழன் அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளித்துஞ்சிய இளஞ்சட் சென்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா, பள்ளியாகிய அரசன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயங்கள் இது. புரியுதா? இதை நாம் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கிக்கணும். புரியுதா? பள்ளி பீடம் அப்படின்னா வந்து அரச கட்டில், அரசனுடைய அந்த அரியணையை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிற ஒரு சொல்.
பள்ளி வேட்டை அப்படின்னா அரசர்கள் ஆடும் வேட்டை, அதுக்கு பேர் பள்ளி வேட்டை அப்படின்னு வந்து தமிழ் இலக்கியங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பனோ இல்லை திருவனந்தபுர ராஜாக்களோ அவங்க ஆடுற வேட்டைக்கு பள்ளி வேட்டை அப்படின்னு தான் கேரளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அரசர்கள் ஆடும் வேட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் பள்ளி வேட்டை, புரியுதுமா? பள்ளி அறை அப்படின்னா அரசர்களுடைய பெட்ரூம்னு வச்சுக்கலாம். பள்ளி அறை அப்படின்னா கடவுள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாசம் செய்கிற இடம்னு கூட வந்து சொல்லலாம். இப்படி புனிதத்தை தூய்மையை ஒரு அரசனுக்கு இப்படின்னு பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பள்ளின்ற பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பள்ளின்றது தூய்மை, பள்ளின்றது புனிதம், பள்ளின்றது அரசனை குறிக்கும் சொல். பள்ளி அப்படின்னா அரசன் அர்த்தம். இதை நமக்கு சங்க இலக்கியங்கள் மூலம் முதல் 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்மளுக்கு தெரிவிக்குது, புரியுதுங்களா? இந்த வரலாறு வன்னிகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும், புரியுதா? பள்ளிப்படைன்றது சும்மா சாதாரண வார்த்தை கிடையாது. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டும் போகலை எந்த அரசனும், புரியுதுங்களா? அது அவன் பள்ளியாக இருந்ததுனால அவன் துயில் கொள்ளும் இடத்துக்கு பள்ளிப்படை. இன்னைக்கு கூட இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்க தலைவராக இருந்து இறந்த நம்மளுடைய மாவீரன் காடுவெட்டியாருடைய நினைவிடத்துக்கு காடுவெட்டியார் பள்ளிப்படைன்னு தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அது ஒரு கம்பீரம், வன்னியர்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது உண்டு, பள்ளிகளுக்கு மட்டுமே அது உண்டு. பள்ளிகளுடைய இறந்த இடத்துக்கு மட்டும்தான் பள்ளிப்படைன்னு வைக்க முடியும், வேற எவனுக்கும் வைக்க முடியாது. இதுதான் வரலாறு. அரசனும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணிட்டு போயிருக்கான். அரசுகளுடைய துயில் கொள்ற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பள்ளின்றது பள்ளிப்படைன்றது வெறும் இடம்தாங்க, அது அரசன் புதைக்கிற இடங்க. படைன்றது தான் இடம், பள்ளின்றது அரசன், அந்த அரசனை குறிக்கும் ஒரு சொல். அப்புறம் எப்படி வந்து பள்ளிகள் எங்கேயாவது அரசர்களாக இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், டே இருக்கண்டா, இருந்து இறந்தோண்டா, அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்படைகள் உருவாகியிருக்கு. சரி, பள்ளிப்படைன்னு எதுக்கு வச்சுட்டு போனால், இன்னார் சாதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படின்னா அவன் உங்களுடைய சாதி பேரை வச்சு படைன்னு வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் வைக்கல, எதுக்கு வைக்கல சொல்லுங்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் பள்ளின்னா வந்து பார்த்தீங்கன்னா அநாகரிகமான சொல், பள்ளின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான வார்த்தை அப்படின்னு உருட்டுறீங்களே. பள்ளின்னு கேவலமான வார்த்தையாக இருந்தால் அரசனுடைய துயில் கொள்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பள்ளிப்படைன்னு வச்சான், அப்போ அரசன் கேவலமானவனா இல்லை அசிங்கம் முடிச்சவனா சொல்லு பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான விஷயத்தை வன்னியர்கள் மத்தியில் வன்னியகுல சத்திரிய அடுத்த தலைமுறைக்கு விதைக்க மாற்று சமூகங்கள் முன்வந்து முயற்சி எடுக்கிறாங்கன்ற விஷயத்த வன்னியகுல சத்திரிய இளைய தலைமுறை ஆகட்டும் சரி, இல்லை வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? பள்ளின்றது நம் சமூகத்தின் மிக பெருமை, பள்ளின்றது புனிதம், பள்ளின்றது தூய்மை, பள்ளின்றது அரசனை குறிக்கும் சொல், புரியுதா? அதனால தான் நம் அரச சாதியாக அரச வம்சமாக நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. பள்ளி படை மட்டும் கிடையாது, பள்ளி வேட்டை, பள்ளி கட்டில், பள்ளி பீடம், பள்ளி அறை இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கும் இந்த சொல்லாடல்களுக்கும் கண்டிப்பாக நான் தனித்தனி காணொலிகளாக உங்கள் மத்தியில் விளக்கமாக போடுவேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொட்டும். பள்ளி அரசனை குறிக்கும் பெரும் பெயர், போரிடும் பெரும்படை பள்ளிவாள் போர்ப்படை, இது நம் மன்னர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன மிகப்பெரிய சொத்து. பெரும்பள்ளிகளின் பெரும் வரலாற்றோடு பள்ளிப்படைகளாக இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் இருக்கிற பள்ளி சாதியின் வரலாறு இது, புரியுதுங்களா? எல்லாரும் வரலாறை கற்போம், அடுத்த தலைமுறைக்கு விதைப்போம். டாடா, பை பை. சுத்தமான பள்ளி பையன்.